நான் இயக்குனர் பிரபு சோலமன் பேசுகிறேன். இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இமானும் நானும் லீவுன்ற திரைப்படம் தான் முதல்ல நாங்கள் சந்தித்தது. உண்மைன்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி சைட்லேருந்து இமான் சொன்னோம் பயங்கர டென்ஷனான எனக்கு ஏன்னா தெரியாது அவரை யாரோ சொல்கிறாங்களே அப்படின்னு. ஒன்ஸ் லீவ் ஒர்க் பண்ணி முடித்தோன்னே அன்றைக்கி டிசைட் பண்ணேன், ஒரு நல்ல திரைப்படத்துக்கு வந்து சிறந்த இசை இல்லைன்னா என்ன கதையினாலும் என்ன துறை கதையினாலும் அது எடுபடாமல் போதும். வேவ்லென்த் எனக்கும் இமானுக்கும் சரியாக இருந்தது. அந்த புரிதல் பலம் வந்து அவர்கிட்ட ஈகோ கிடையாது, இது வேணும் ஒரு ஒரு கலைஞனுக்கும் அது இருக்கணும். அது வந்து இமான் கிட்ட பிடிச்சது. நீங்க வந்து அடிக்கடி கேக்குற சாங் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் அந்த பாட்டை பாடின ஹரிஹர சுதன் பேசுறேன். சூப்பர் சிங்கர்னு ஒரு ரியாலிட்டி ஷோ, சோ அதுல பாடினத பாத்துட்டுதான் இமான் சார் வந்து கூப்பிட்டுருந்தாரு. வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் சாங்னு சொல்லலாம். இத கொடுத்த இமான் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றிங்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. பிகாஸ் எல்லாரும் ஒரு புது சிங்கர் அப்படிங்கறத கூட பார்க்காம அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தரதுல இமான் சார் மீட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. மைனா குங்கி அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் மூவிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஐ அம் ஹிஸ் பிக் ஃபேன். எல்லாத்தோட ஒரு மியூசிஷியனை தவிர அவர் இஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ரேடியோ சிட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் இமானுடைய ஃபாதர் டேவிட் கிருபாகர் தாஸ் பேசுறேன். பேரண்ட்ஸ் எங்களுக்கு எந்த விதமான ஒரு இசை சம்பந்தமான ஒரு பேக்ரவுண்டு கிடையாது. நான் ஒரு ஆசிரியர். இவர் இமான் வந்து முதல் தலைமுறை இசை இயக்குனர்னு சொல்லலாம். மியூசிக்கில் தான் வரணும் அப்படின்ற நோக்கம் தெளிவாக இருந்துச்சு. பியானோ கிளாஸ்க்கு அனுப்பும்போது அந்த பியானோ பீஸை போட்டுட்ருப்பார். பியானோ பீஸ் போடுறாரே சரி, அது பரீட்சைக்காக போட வேண்டிய பீஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசாமல் இருப்போம். இதை தவிர இடையில வந்து அவர் இன்னும் சில விதமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. எங்களுக்கு அப்போ அது என்னன்னு புரியல. ஹாரிஸ் ஜெயராஜுடைய அப்பா வந்து என்னுடைய கல்லூரியுடைய நண்பர், இந்த இசை பின்புலத்தில் இருக்கிறனால அவர்கிட்ட சொன்னேன். இது ரொம்ப நல்லா இருக்குது, இது ஒரு ஆல்பமாக போடலாமேன்னு சொல்லி அவர் தான் முதல்ல ஊக்கம் கொடுத்தாரு. இமான உண்மையிலே மிகப்பெரிய அளவில் பாராட்டணும், ஏன்னா ஃபோக்கஸ்டாக இருந்தார். ஐ எம் காபுலி, கிட்டாரிஸ்ட். மிஸ்டர் டிமான் பற்றி சொல்லணும்னா ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி தமிழன் அதுலேருந்து நான் வாசியிருக்கேன். ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் மியூசிஷியன், வெரி வெரி ஃப்ரெண்ட்லி டுவார்ட்ஸ் எவ்ரி மியூசிஷியன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எப்போவுமே. அவரோட ரெக்கார்டிங் அத்தனை வருஷமாக நான் வாசியிருக்கேன், 10 வருஷம் ஆயிடுச்சு, டென்ஷனே இருக்காது. ஆனால் இது வரைக்கும் டிமான் டென்ஷன் ஆகிறதுக்கு நான் பார்க்கறதே இல்லை. திங்க் ஹீ இஸ் த ஒன்லி மியூசிக் டைரக்டர், அவர் நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புது வாய்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஆல்வேஸ் ப்ரே ஃபார் காட் ஃபார் ஹிம். எப்போவுமே கடவுள்கிட்ட நான் சொல்றேன், ஹீ இஸ் த ரைட் கை, ஹீ இஸ் த பெஸ்ட் கை, அண்ட் ஹீ ஷுட் கோ அப். சூப்பர். நீரும் நீரும் சேர்ந்து சேர்ந்து நீச்சல் அடிக்கிறா. FM ரேடியோ சிட்டி 91.1.